அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிவி டியோபாட்ஸ் F60 தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். கேஸ் இந்த ஒரு மிவி ஏர்டோப்ஸை வந்து நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1300 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரோ, அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறேன். கேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு டியோபாட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்தியா தான், சரிங்களா? சின்ன சின்ன விஷயத்தில் முத கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மிவி அப்படிங்கிறது வந்து ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சரிங்களா? ஸோ அது ஒரு இந்தியன் பிராண்ட் தான், அதில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட்டு இயர்டோப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிவி தான், சரிங்களா? இவங்க வந்து உடனுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண மாட்டாங்க. எப்பயாவது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்காக இருக்கும், சரிங்களா? 100% பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு இஷ்யூஸுமே வராத மாதிரி தான் இதில் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். கைஸ் மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ நான் ஏன் வந்து மிவி பர்ச்சேஸ் பண்ணோம், எனக்கு வந்து வேறு பிராண்டில் வந்து இதை விட 100 ரூபாய் கம்மியாகவே பார்த்தீங்கன்னா 141 இருக்குது போட்டில், ஏன் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக சார்ஜிங் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா 50 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் நிற்குது, சரிங்களா? பட் அந்த ஏர்டோப் பார்த்தீங்க அப்படின்னா 40 மணி நேரத்துக்கு தான் நிற்கும். ஸோ சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ் வந்து அதுக்கு டஃப் கொடுக்கும், சரிங்களா? பேஸ் ஆகட்டும், கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 மைக் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸே அதுதான், சரிங்களா? இதில் வந்து ENC இருக்குது, என்விரான்மெண்ட்டில் இருக்க நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஒரு ஏர்டோப்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்ன கேட்டால் ப்ரோ இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃப்ளிப்கார்ட்ல மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் மொத்தமாக 2 கலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. 2 கலரோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஏர்டோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நிறையா இப்போ மிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஒர்க்ஸுங்கிறப்ப நிறையா இருக்கும், சரிங்களா? நிறைய பர்பஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ முன்னாடியே ஃப்ரண்ட் அண்ட் கார்டு மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு கார்டு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. கைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு யூசர் மேனுவல் இருக்குல்ல, ஸோ இதை நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து PDF-ல கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? என்ன தான் நான் வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணாலும் ஒரு சில அந்த பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம அடுத்தடுத்த ரிவ்யூவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஸ் நிறைய இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும், சரிங்களா? இந்த ஆட்டோப்போட டச் கண்ட்ரோலை மாற்றி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு யூசர் மேனுவலை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? தென் வேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங், அதாவது ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து ஏர்டோப் இங்கே இருக்குது, அதாவது டியோபாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டப்பாக இருக்குது. அந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் அந்த ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பக்காவாக இருக்குங்க, டைப் சி சார்ஜிங்கு, வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு சார்ஜர் கொடுத்துருவாங்க, இந்த சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? பிராண்டடான அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது நல்லா வரும். தென் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் மஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 pair ஆஃப் இயர் மஃப் இருக்குது, அதாவது ஸ்மாலர் தென் வந்து லார்ஜர் கொடுத்துருக்காங்க. மீடியமாக இருக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோப்பில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஓகே கேஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம டியோபாட்ஸை பார்த்துருவோம். ஸோ வந்து ஒரு 3 மார் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க, ஒரு போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு சௌகரியமாக இருக்கும், சரிங்களா? ஈஸியாக ஜோப்பில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள தான் அந்த ஏர்டோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறப்ப அவ்வளோ பளபளப்பாக இருக்குது, சரிங்களா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்படி வெர்டிக்கலாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஓகே கேஸ், உண்மையுமே பார்க்கறதுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது. சார்ஜிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் போயிடும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ அது எல்லா ஏர்டோப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே கேஸ், இப்போ வந்து நான் உள்ள இருக்க ஏர்டோப்ஸை வெளியெடுக்கிறேன். ஸோ இதை பற்றி பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ரொம்ப டீட்டெயில்டாலாம் எனக்கு வேணாம், ஏன் சொல்லுங்கள் இது ஒர்த்தா? 1400 ரூபாய்க்கு நீங்கள் சொன்னால் நான் வாங்குறதுக்கு ரெடி. 300 ரூபாய்க்குலாம் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து, நீங்கள் நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரோ 2 கலர் சொன்னீங்களா, எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவங்க பிளாக்கை கேட்கவே மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் எடுத்துருவாங்க, OnePlus பிடிக்கிறவங்க. பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் பிடிக்கும், ஸோ உங்களுக்கும் பிளாக் பிடிச்சது அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க, ஒயிட் பிடிச்சது அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க, சரிங்களா? செப்பரேட்டாக உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே கேஸ், இப்போ இதை நீங்கள் வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் பட்ஸ்னு சொல்லுவாங்க, வெளியே எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி இந்த ரெண்டும் பேர் பண்ணி என்னோட மொபைலில் பேர் பண்ணிக்கும், சரிங்களா? என்னோட உங்கள் மொபைலில் மேபி ப்ளூடூத் ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பேர் பண்ணிக்கும். இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, சரிங்களா? காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா காதில் உட்காருது, தென் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம கேம்ஸ் விளையாடுறப்ப இல்லை வந்து ஒரு பைக்லேயே போகிறோம் அப்படின்னா கழுந்துட்டு கீழே விழுகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான், சரிங்களா? ஓகே கேஸ், இப்போ வந்து என்னோட டிவைஸ் இதில் நான் பேர் பண்ணுறேன். ஸோ வந்து இதோட
டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிசி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, பக்காவாக இருக்கும் சரிங்களா. டச்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, ஏன்னா நம்ம விரல் பட்டா மட்டும்தான் அது பார்த்தீங்கன்னா பாஸ் பிளே எல்லாமே பண்ணும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறப்ப அந்த தலகாணி பட்டா கூட ஒரு டைம் ஆஃப் ஆகும் சரிங்களா. அதெல்லாம் இதில் ஆஃப் ஆகாது. நீங்கள் எப்போ கையில் தொடுறீங்களோ அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆகும் சரிங்களா. ஓகே கேஸ், என்னோட மொபைலில் வந்து நான் இதை பேர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம ஒரு ஆட்ஸ் முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், தென் வந்து கால் ஃபங்க்ஷன், தென் கேமிங் இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மியூசிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணிடலாம். காய்ஸ் பேஸ் நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ பக்காவாக இருக்குது பேஸ், அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ வந்து நல்லா அந்த பேஸ் அடின்னு சொல்லுவாங்களே பேஸ் லவ்வருக்கில் இது பக்காவாக சூட் ஆகும், வேற லெவல் பக்காவாக இருக்குது. ஏர்டோப் அப்படியே மைக்கில் வைக்கிறேன், வேற லெவலில் இருக்குங்க பேஸ் சூப்பர் சூப்பர் பக்காவாக இருக்குது. காய்ஸ் ஒர்த்து காய்ஸ், இது நீங்கள் 1400 ரூபாய் போட்டு வாங்குற ப்ரோ ஒர்த்தானா இது போதும் சரிங்களா. ஸோ இது பேஸ் பக்காவாக இருக்குது, உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி அப்படிங்கிறப்ப கிளியராக உங்களுக்கு லிசன் பண்ண முடியுது சரிங்களா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து மியூசிக் டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடய கால் ஃபங்க்ஷன் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன், இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். சக்தி, ஒரு ஏர்டோப்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மிவி கம்பெனியில். ஸோ அதோட கால் குவாலிட்டி, ஹலோ கேட்குதா சக்தி? ஹலோ சக்தி கேட்குதா? ஸோ வந்து கண்டிப்பாக இதில் ஒரு மைக் இஷ்யூ இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே தான் சரிங்களா, பக்காவாக இருக்குது. தென் வந்து இதோட லேட்டன்சி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேமிங்க்கு வந்து சூட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட்டபிள் தான். எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் வந்து கீபேட் இருக்குல்ல, நீங்கள் ஒருத்தங்களுக்கு சேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த கீபேட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டொக் டொக்னு ஒரு சவுண்டு வரும் சரிங்களா. ஸோ அந்த சவுண்ட் வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். கேமிங்க்கெலாம் ப்ராப்ளமே இல்லை சரிங்களா. ஸோ வந்து ஷூட்டிங் அதெல்லாம் பக்காவாக அதில் ஒர்க் ஆகும், அதெல்லாம் நீங்கள் நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா மைக் மட்டும் சரியாக இல்லை சரிங்களா. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், என்னோடய பாட்டிக்கு கால் பண்ணேன், மைக்கில் தான் கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மேபி அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது இன்னுமே கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் நான் சொல்லிட்டேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் இருக்குது, நீங்கள் வந்து மிவியில் வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல Flipkart லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, as soon as possible நான் கண்டிப்பா அதை ரிப்ளை பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.